ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 9 சங்கீதம் 10 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமேன். என அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான இந்த வார்த்தையிலே நன்றாய் கவனித்து பார்க்கிற பொழுது 9 வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்கும்போது உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் பல காரியத்தை அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வேதவசனத்தில் அவர் ஏனெனை கைவிட்டீர், ஏனெனை மறந்து விட்டீர் என்று சொல்லியெல்லாம் பல காரியத்தை அவர் சொல்லி கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே பாருங்க, அந்த அதிகாரத்திலே தான், அந்த சங்கீதத்திலே தான் அவர் சொல்லுகிறார். பாருங்க 18 வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை எப்படி நாம் தேடுகிறோம்? அறகுறையாக தேடிக்கொண்டு வேற ஏதோ ஒரு சமயம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் தேடுவோம், ஆண்டவரை கடைசியிலே நாம் தேடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் கிடைக்குமா? ஏனென்று சொன்னால் மாயையானவைகளை தேடி காணல் நீரை போல் அது ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே தேடிக்கொண்டு தேடி தேடி அலைந்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னுமே கிடைக்கவில்லை. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னும் அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் இன்னும் தடுமாறிக்கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் நான் தேடின காரியங்கள், நான் நம்பின காரியங்கள் இன்னும் எனக்கு கை கூடி வரவில்லை, என் பிள்ளைகளுக்கு, என் நண்பர்களுக்கு, என் சொந்தத்திற்கு, ஆமேன், எனக்கு, என் குடும்பத்திற்கு என்று சொல்லி எல்லாம், ஆமேன், எத்தனையோ காரியங்களை தேடிக்கொண்டு தான் இருப்பார்கள். தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள். தேடி கண்டுபிடித்தார்களா? இல்லை. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார், அவர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய ஆமென் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. வேதத்தில் நாம் பார்க்கும்போது 3 கர்த்தருடைய வார்த்தையை ஆமேன் இயேசுவினிடத்தில் கேட்க வந்தவர்களை அவர் வெறுமையாக அனுப்ப, பசியோடு அனுப்ப அவருக்கு மனமில்லை. உணவு கொடுக்க அவர் விரும்புகிறார். அங்கே ஒருவரிடத்திலும் ஒன்றும் கிடையாது. ஒரே சிறுவனிடத்தில் 5 இரு சிறுமீன்கள் மட்டுமே இருந்தது. அதை எடுத்து ஆசீர்வதித்தார், 5000 பேரை போஷித்தார், 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். என கண்பானவர்களே, அவரை தேடுகிற யாவரையும் அவர் கைவிடுகிறதில்லை, ஆதலால்
நமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை நம்பியிருக்கிறவர்கள் ஆமென், அவரை ஆமென் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பியிருக்கிற யாவரும் வெக்கப்பட்டு போவது கிடையாது. ஆமென். பாருங்க, 18வது வசனத்திலும் சொல்றாரு, ஆமென், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உன்னை கைவிடாத தேவன், உன் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவன், உன்னை காப்பாற்றுகிற தேவன், அவரை மட்டும் நம்பியிருங்க. அவர்தான் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவரை நம்புங்க, அவரையே சார்ந்திருங்க. ஆகவேதான் என கண்பானவர்களே, தயவு செய்து கர்த்தருடைய ஆமென் வசனத்தை நம்புங்கள். ஆமென். ஆதலால் நமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்புவார்கள். ஹல்லேலூயா. உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை நம்பியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. பிரியமானவர்களே, எங்களை மூடி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த கர்த்தாவே, இந்த நாள் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடி கர்த்த செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, அப்பா உம்மை தேடுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வேதவசனப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதிகள் பலவீனங்களை விலக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை காத்தருளுவீராக ஆண்டவரே. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.